வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லாருக்கும் அஜய் சொல்ல முடியாத அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற செலிபிரிட்டி யார் அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு நீங்களே எவ்வளோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இசை புயல் ஏ ரகுமான பற்றி தான் பேச போகிறோம். இசை புயல் ஏ ரகுமான பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 6/1/1966 அப்போது சென்னை மாகாணத்தில் இசை புயல் ஏ ரகுமான் பிறந்தார். இசை புயல் ஏ ரகுமானோட உண்மையான பேர் வந்து திலீப்குமார். இவருடைய தந்தை பேர் வந்து ஆர் குலசேகரன், ஆர்கே சேகரன் சொல்லிட்டு எல்லாருமே கூடுவாங்க. இவர் கேரள திரையுலகில் 1970களில் வளம் வந்த ஒரு இசையமைப்பாளர். இவர் தந்தை பற்றி சொல்லணும்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. இவர் முத முத இந்தியாவில் சிம்போனி இசை அறிமுகப்படுத்தி இவருடைய தந்தை தான். முத முத இந்தியாவில் கீபோர்டில் மியூசிக் கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டரும் இவருடைய தந்தை தான். ஏ ரகுமானுக்கு 4 வயசாக இருக்கும்போதே இவர் ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இவருக்கு 11 வயசாக இருக்கும்போது அவருடைய தந்தை வந்து தவறிட்டார். இதனால் குடும்ப பொறுப்புகள் அனைத்துமே வந்து நம்மளுடைய இசைப்பயில் ஏ ரகுமானுக்கு இருந்தது. இவர் தான் வந்து வேலைக்கு போய் அவருடைய குடும்பத்தை வழிநடத்தினார். அந்த டைமில் இவர் நிறைய விளம்பர படங்களுக்கும் ஷார்ட் ஃபிலிமுக்கும் மியூசிக் போட்டார். விளம்பர படங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 300 விளம்பர படத்துக்கு மேலே இவர் மியூசிக் போட்டார். அதில் வந்து எல்லாமே ஹிட்டு. அதில் ரொம்ப பேர் சொல்கிற மாதிரி அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் இப்போ சொல்கிறேன். பூஸ்ட் ஆடு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட பிரஸ்டீஜ் குக்கர், டைட்டன் வாட்ச், ஏஷியன் பெயிண்ட்டு, இந்த மாதிரி ஆடுகள்லாம் நம்ம இசை போயில் ஏ ரகுமான் போட்ட மியூசிக் தான். இவ்வளோ எங்க தூர்தர்ஷனில் நியூஸ் போகிறதுக்கு முன்னே வரும் பார்த்தீங்களா ஒரு டோன், அதுவும் நம்மளோட இசை போயில் ஏ ரகுமான் போட்டது தான். இப்படி நிறைய ஷார்ட் ஃபிலிமுக்கு போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரை உலகத்துக்கு வந்தவர் நம்ம இசை புயல் ஏ ரகுமான். இசை புயல் ஏ ரகுமான் மியூசிக் போட்டால் ஃபஸ்ட்டு போட ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது போய் இசை உலகத்தில் முத முத அவர் மியூசிக் போட்ட படம் அப்படின்னா யோத்தா அப்படின்ற ஒரு மலையாள படம். அவருடைய இசையில் முத முத வெளியே வந்த படம் தான் ரோஜா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரோஜா தான் ஃபஸ்ட்டு படம் நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லோரும் நல்லா தெரிஞ்சு வச்சிக்கிங்க, அவருடைய இசையில் முத வெளிவந்த படம் தான் ரோஜா. அவர் முத முத மியூசிக் போட்ட படம் யோத்தா அப்படின்ற ஒரு மலையாள படம். இந்த படத்தில் நம்ம மோகன்லால் ஹீரோ நடிச்சிருப்பாரு.